அம்மா மாப்பிள்ள நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஆஹா, என்ன படிப்புன்னு கேட்டாலே எம்பிஏ மார்க்கெட்டிங் தானே? ஆமா, கோல்ட் மெடலிஸ்ட். ஓ, ஆனா பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. அதுக்காக எல்லாரும் கோல்ட் மெடல கழுத்துல மாட்டிக்கிட்டே தெரிய முடியும். பாயிண்ட். உனக்கு இந்த மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம இந்த விஜே ஆர்ஜேன்னு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமே. அதுவா? அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப கூட பாருங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன, நீ நல்ல வாயிலேயே வடை சுடுற, அந்த மாதிரி வேலை தான் உனக்கு செட் ஆகும். அத்த வடை மட்டும் இல்ல, அல்வாவும் கிண்டுவேன். நம்ம அல்வா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியுமே. ஒருவேளை டேஸ்ட் மறந்து போச்சோ, கவலைப்படாதீங்க, கிலோ கணக்குல பார்சல் பண்ணி கொடுத்துறேன். ஆடு, நல்ல ஆடு, எவ்வளவு முடியுமோ ஆடு. எல்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் ஆடினாலும் கொல்ல பெரிய ஆடுனு பேர் வரணும். என்ன நான் சொல்றது? அம்மா, உங்க மூவர் கூட்டணி இன்னைக்கு நைட் எங்கேயோ வெளியே போறீங்களாமே. மீனாட்சி சொன்னா என்ன பிளானு? நீதான் பெரிய புத்திசாலியாச்சே, கண்டுபிடி பாக்கலாம். ஓ, சர்ப்ரைஸ். அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டராச்சே, அதனால நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ள. ஆ, தேங்க்ஸ் அத்தை. நாளைக்கு சந்திக்கலாம். இங்க மீனாட்சி எங்க இருக்கா? ஹா, உள்ளதா இருக்கா மாப்பிள்ள? உள்ள. அது போற போற போற. மீனாட்சி! அம்மா, எருமை எருமை! ஏன்டா அப்படி பயமுறுத்துற? என்ன மீனாட்சி, நீ போன் பண்ணி வர சொல்லிட்டே வர வைக்கிறதுக்கு முறவாசல நிப்பேன்னு பார்த்தா இப்படி மேல வந்து நின்றுட்டு இருக்க. ஏண்டா, நீ என்ன மொத தடவையா வர முறவாசல நின்னு முறப்படியா உன்ன உள்ள வர வைக்கிறதுக்கு? அதாவது மீனாட்சி, எத்தனாவது தடவையா வர்றோன்றது முக்கியம் இல்ல, யார் வர்றான்றதுதான் முக்கியம். இந்த பஞ்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. இதெல்லாம் பஞ்சா? இதே மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தா நான் எல்லாம் எங்கேயோ போயிருவேனே. ஆமா, அத்தை எங்க மீனாச்சி போறாங்க? நோ ஐடியா. ஐ திங்க் ஃபேக்டரியில ஏதோ லேபர்ஸ் ப்ராப்ளம் ஆயிருக்கும், அதான் இவ்வளவு அவசர அவசரமா மதுரை கிளம்புறாங்க. ஓ, ஐ சி. சரி, வீட்ல யாரும் இல்ல, வாடாசரணான் குட்டியே. எதுக்கு மீனாச்சி? அதுவா? இப்போ வேணா, நீ போயிட்டு நைட் வரியா? நைட்டா? எதுக்கு மீனாச்சி? உனக்கு என் கையால சமைச்சு போடணும்னு ஆசை, அதான் நான் நல்லா சமைச்சு வைக்கிறேன். நீ நைட் வந்து டின்னர் சாப்பிடுறியா? சரி, இதுக்கு தானா? என்ன ராஜா, மைண்ட் வாய்ஸா? அப்புறம் அமைதியா இருக்க? இல்ல, வரலாமே. நைட்டு சாப்பாடு, சாப்பாடு நைட்டு, செமையா இருக்கும். செலோ, ஓவர் இமேஜினேஷன்லாம் பண்ணாத, ஓகேயா? வந்து நான் சமைச்சதை நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரணும். வேற எதுவும் கேட்டு ஆடம் பிடிக்க கூடாது. சரி சரி, குட் பாய். போ, போயிட்டு டின்னருக்கு வா. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சென்ட்லாம் போட்டு வர்ற வழியில இந்த பால் பாக்கெட், ஃப்ரூட், முந்திரி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வரவா? இதெல்லாம் எதுக்குப்பா? இல்ல மீனாட்சி, ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நீ நானும் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டோன்னு வைய, அவசரத்துல இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருக்க முடியாது பாரு. அதான் அட்வான்ஸா? நீங்க ஒன்னு அட்வான்ஸா பண்ணி கிழிக்க வேணாம், போயிட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்தா போதும். சரி, நான் போய் யாருன்னு பாக்குறேன். நீ மறந்துடாம ஷார்ப் 8:00 இங்க இருக்கணும். ஓகே, குட் பை. மீனாஜி, லவ் யூ. ஆ, லவ் யூ, லவ் யூ. ஹாய். ஐயோ, தெரியாம இவ்வளவு கண்ணுல சிக்கிட்டமே. வாடி போலாம், வா. என்ன சரவணா, வீடு வரைக்கும் வந்துட்டு எங்களை பார்க்காமலே கிளம்புற? ஏமா தாயே, நான் தான் உங்களை விட்டு விலகி விலகி போறேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த வளைச்சு வளைச்சு ரவுண்ட் கட்டுறீங்க? என்ன சரவணா, அது ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்தா நீ என்ன எங்களை இப்படி விரட்டி விடுற?
ஃபீல் பண்ணியா அப்படின விஷயம். நாங்க நாளைக்கு ஊருக்கு போறோம். எஸ் 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 ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் மேன் இன் தி சுரண்டை. அப்பாடா. ஆமா, நீங்க ஊருக்கு போற பிளான் கேன்சல் கேன்சல் ஆயிராதே. என்ன சரவணா, நீ நாங்க ஊருக்கு போறத நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவன்னு பார்த்தா இப்படி ஆடுற? ஐயோ, நோட்ரா இல்ல போகாம போயிருவாளிலோ. உங்க ஊருக்கு நீங்க போறதுக்கு நான் ஏன் ஃபீல் பண்ணும்? ஏன் சரவணா, உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையா? கொஞ்சம் கூட? நான் இதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். சபா, உங்களால எனக்கும் மீனாட்சிக்கு நடுவுல எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை. என்ன சண்டை? அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நான் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியுமா? போதுமா? போதும். உங்களால நான் பட்ட பாடெல்லாம் போதும். என்னையும் என் ஊரையும் விட்டு நீங்க நாளைக்கு இல்ல இன்னைக்கே வேணா கிளம்பிக்கீங்க. ஓகே சரவணா, நாங்க உங்களை விட்டு போறோம். அப்படின்னா சரவணன் ஃபீலிங் ஹாப்பியோ ஹாப்பி? பட் அப்போ நாங்க உனக்கு தொல்ல கொடுக்காம போனோம்னா நீ எங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ரெடி பண்ணணும். பார்ட்டியா? ஆமா, இதுக்கே நீ ஷாக் ஆவற? ஷாக் ஆவாம நீங்க வில்லேஜ் பார்ட்டி வேணும்னு கேட்டு நான் ஏற்பாடு பண்ணி அங்க நடந்த பல பல சம்பவங்கள் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஐயோ சரவணா, அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்து முடிஞ்ச விஷயம். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் அப்படியே நடக்கணும் நீ அந்த மாதிரி நினைக்கிற? என்னை ஆள விடுங்கம்மா. உங்க பூஜையும் வேணாம், பொங்கச்சோறு வேணாம். அன்னைக்கு நடந்த அவ்வளவு பிரச்சனையும் அருணாலதான். இப்போ அந்த அருண் இங்க இல்ல, சோ நோ ப்ராப்ளம் இல்லக்கா. நீ தைரியமா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் சரவணா. ஆஹா, நீங்க என்னதான் என்னை சமாதானப்படுத்தினாலும் சரி, நான் பார்ட்டி ரெடி பண்ற மாதிரி இல்ல. அப்ப நாங்களும் ஊருக்கு கிளம்புறதா இல்ல? அட, என்னங்க இது, வம்பா போச்சு. அப்ப நீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு. நீங்க சொல்ற மாதிரி நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போயிடும். டீல். டீல். ஓகே. அப்ப இன்னைக்கு நைட் பார்ட்டி சும்மா தெறிக்கி விடுறோம். ஓகே. பை. பை. முத்தலகு, எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்லையே, என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா? ஏன் முத்தலகு இப்படி பேசுற? இல்ல மாமா, நாம ரெண்டு பேரும் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான் அப்படி கேட்டேன். நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. அப்புறம் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாமா, நீங்க நினைச்சது எல்லாம் நடக்குது, நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. அப்புறம் மாமா, மீனாட்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க பார்த்தா அவங்கள நான் கேட்டேன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் ஒருத்தி உங்களை போய் அவளை பார்த்தான்னு கேக்குறேன் பாருங்க. எப்பவுமே நீங்க அவளை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருப்பீங்க. என்ன மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுது. நான் மீனாட்சியை கட்டிக்க போறதால உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு, நான் உன்னை பார்த்து பேசவோ பழகவோ மாட்டணும்னு நீ நினைக்காத. எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கும். உன்னை என்னால் மறக்கவே முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும் மாமா, உன்னால என்னை மறக்க முடியாதுன்னு தெரியும். நீ மறக்கவும் மாட்டேன். உன் மனசுல எப்பவுமே எனக்கு இடம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. உன்னால என்னைக்குமே என்னை வெறுத்து ஒதுக்க முடியாது. ஏன்னா இந்த முத்தழகு அவ்வளோ காதலை, அவ்வளோ பாசத்தை உன் மேலே காட்டியிருக்கா, அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உன்னால என்னை அடியோட மறக்க முடியாது. நீ என்னை விட்டு எவ்வளோ விலகி போனாலும் உன் மனசுல ஏதோ ஒரு மூலையில என் மேல நீ வச்சிருக்க பாசம் உனக்கு திரும்ப திரும்ப இந்த முத்தழகை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் மாமா. என் சரவண மாமா எப்பவுமே நல்லா இருக்கணும், அது ஆசைப்படுற எல்லா விஷயமும் அதுக்கு கிடைக்கணும், அதோட விருப்பங்கள் ஒன்று விடாம நிறைவேறணும்னு இத்தனை வருஷமா நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த சாமி என்னோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்க பார்க்குது. மற்றபடி இதில் உன் தப்பு ஒன்றும் இல்லை மாமா. நீ என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்ட, கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்ட, அந்த மீனாட்சியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்ட. ஆனா
அதுக்காகலாம் நான் உன வெறுத்துற மாட்டேன் மாமா. இது எதுவுமே இல்லைனாலும் என் சரவண மாமாவை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தனோ ஆசை வச்சிருந்தனோ அது எத்தனை வருஷம் ஆனாலும் என் மனசுல அப்படியேதான் மாமா இருக்கும். அது சாகுற வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் சந்தோஷமா இருக்கேனோ இல்லையோ ஆனா எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் மாமா வேணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முத்தலகு. ஏன் மாமா? எப்படி உன்னால என் மேல இவ்வளவு பாசம் காமிக்க முடியுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு பிடிக்கும் முத்தலகு, ஆனா இந்த அளவுக்கு நான் மேல பாசம் வச்சிருப்பேனான்னு கேட்டா சத்தியமா இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என் மேல வச்சிருக்க பாசம் கொஞ்சம் கூட மாறல. மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, ரொம்ப சாதாரணமா தான் பாக்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா என்னாலலாம் இப்படி இருக்க முடியாது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ பிரமிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை மாமா. என்னை சுத்தி என்ன நடந்தாலும் அது நான் உன் மேல வச்சிருக்க அன்பை எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்ல. அதே மாதிரி நான் உன்னதான் கட்டிக்க போறேங்கிற என்னோட நம்பிக்கையும் என்னைக்கும் மாறாது. அது ஆமா மாமா, நீ என்ன வேண்டான்னு சொல்லிருக்கலாம், மீனாட்சியை கட்டிக்க ஆசைப்படலாம், அது உன் உரிமை. ஆனா நான் உன்னதான் கட்டிக்க ஆசைப்படுறேன். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. நீ என்ன வேண்டான்னு சொல்லிருக்கலாம், மீனாட்சியை கட்டிக்க ஆசைப்படலாம், அது உன் உரிமை. ஆனா நான் உன்னதான் கட்டிக்க ஆசைப்படுறேன். உன்னதான் கட்டிப்பேன். இது ஏன் நம்பிக்கை, ஏன் உரிமை? இதை யாராலையுமே தடுக்க முடியாது. என்ன முத்தலகு, திரும்ப முதல்ல இருந்து வர? திரும்பவும்மா, நான் எப்பவுமே இப்படிதான் மாமா. நீ யார வேணா கட்டிக்க ஆசைப்படு, ஆனா நான் உன்னதான் கட்டிப்பேன். அப்புறம் இன்னைக்கு நைட் ஏதோ பார்ட்டியாமே. கலக்குங்க, இந்த வரேன். பார்ட்டி வந்து இப்பதான் அந்த பெங்களூர் காரிங்க கேட்டாலுங்க, அதுக்குள்ள இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு கூப்ட? நான் இங்க ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ படுக்கு கண்டுக்காம போற? நான் பார்க்கல. நீ பார்த்த, நீ என்ன பார்த்தத நான் பார்த்த. சரி, இப்ப அதுக்கு என்ன? ஏண்டி இப்படி பேசுற? இப்ப உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன கூப்ட, அதை மட்டும் சொல்லு. அங்க யார்கிட்ட பேசுற? நான் இங்க இருக்கேன், என் முகத்தை பார்த்து பேசு. என்னடியாச்சு உனக்கு, என் மேல ஏதாச்சும் கோவமா? உன் மேல கோவப்பட நான் யாருமா? எனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அடிச்சிருவ பாத்துக்கோ. என்னடி பிரச்சனை உனக்கு? என்னன்னு சொன்னதானே தெரியும். நீ படுக்க மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா நான் என்ன நினைக்கிறது? என் பிரச்சனை என் கஷ்டம் தான், என்னோடய இருக்கட்டும். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ உன் பொழப்ப பார்த்துட்டு சந்தோஷமா இருமா.
நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு ஒரு மாதிரியே பேசிக்கிட்டே இருக்க. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. நீ பழைய முத்து இல்ல, ரொம்பவே மாறிட்ட. மாறினது நானா இல்ல நீங்களா? நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனா நான் யாரெல்லாம் நம்புனோ அவங்க எல்லாரும் தான் இப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. முத்து, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. புரியாதடி, என் கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? என் சரவண மாமா என்னை கட்டிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும், என் மாமா குடும்பமே அந்த மீனாட்சியை கட்டி வைக்கணும்னு ஒத்த காலில் நின்னாலும், என் ராஜி என் பக்கம் நிப்பா, சரவண அந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான்னு நான் மனசார நம்பினேன். ஆனா நீ என் நம்பிக்கையில இப்படி மண்ணள்ளி போடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. ஏய் முத்து, என்னடி முட்டாள் மாதிரி பேசுற? இப்ப இல்ல, எப்பவுமே எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறது நீதான். உன்னை தவிர வேற ஒருத்தியையும் எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அதுவும் அந்த மீனாட்சி எல்லாம் என் அண்ணனுக்கு கட்டி வைக்க நான் விடவே மாட்டேன். சரவண அண்ணனுக்கு பொண்டாட்டினா அது நீதான், நீ மட்டும்தான். இப்படியே சொல்லி சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்துதான் இன்னைக்கு என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. நான் உன்னை நம்பினதெல்லாம் போதும். இதுக்கு மேல உன்னை நம்பினா என்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏய் முத்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் பிடிக்கல, இனிமேல உன்னை நம்பிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சு நான் ரோட்ல தான் தெரியணும். ஐயோ முத்து, நான் அப்படி என்னடி பண்ண? ஏன்டி என்னை இப்படி வார்த்தையால கொல்ற? நீ நல்லா இருக்கணும்னு தானடி நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு நீ மருமகள வரணும்னு ஆசைப்படுறத விட நீ எனக்கு அண்ணி ஆகணும்னு நான் ஆசைப்படுறது தாண்டி அதிகம். என்ன பார்த்து இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படி ஒரு ராஜி இருந்தா, ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு தேவனதும் அவ மாறிட்டா. எல்லாம் எனக்கு தெரியும் ராஜி. மீனாட்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்ச நீ இன்னைக்கு அவங்க வீட்டுக்கே மருமகளா போறதுக்கு ஆசைப்படுற. முன்னாடி அந்த மீனாட்சி உனக்கு யாரோ ஒருத்தி வேண்டாதவ, ஆனா இன்னைக்கு நீ கட்டிக்க போறனோட அக்கா, உனக்கு நாத்தனார். என் அண்ணனுக்கு அந்த மீனாட்சியை கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்ன ராஜி, இன்னைக்கு அதே மீனாட்சியோட தம்பிய நீ கட்டிக்க போற. சூப்பர்ல? இல்ல முத்து, அது வந்து ஏய், நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே ராஜி. அது ஓம் வாழ்க்கை ஓம் இருப்போம். உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வகையில எனக்கு அது சந்தோஷம்தான். நீ அந்த ராண்டியை கல்யாணம் பண்ணிக்கோ, மீனாட்சியும் உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடு. எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருங்க. நான் எப்படி இருந்துட்டு போறேன் அதை பத்தி யோசிச்சு தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத. நான் வரேன். ஏய் முத்து, ப்ளீஸ் டி நில்லு. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. மீனாட்சி, ஹாய். ஏய், என்னடா ஒரு டைப்பா இன்னைக்கு வந்திருக்க? ஆமா மீனாட்சி, இன்னைக்கு ஒரு டைப்பான நாள்ல. வாட்? இல்ல மீனாட்சி, வீட்டுல உங்க அம்மா உங்க மாமா அருண் யாருமே இல்லைன்னு சொன்னேன்ல, அதான் இந்த அரிய நாள சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபுல் செட்டப் போட வந்திருக்கேன். நான் உன்னை வர சொன்னது என் கையால ஆசையா சமைச்சு பாசமா உனக்கு ஊட்டி விடுறதுக்கு, உன் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி விஷயம்னா எந்த மாதிரி விஷயம்? அந்த மாதிரி விஷயம்னா அந்த மாதிரி விஷயம்தான். போ மீனாச்சி, அதுக்குதான் வாய்ப்பே இல்ல நீ சொல்லிட்டிய. அப்புறம் எப்படி நான் அத மனசுல நினைச்சுக்கிட்டு வருவேன்? அப்புறம் எதுக்குடா அல்வா மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? நான் எங்க வாங்கிட்டு வந்த? அப்புறம் இது என்ன? இதுவா? இது குச்சி சிப்ஸ், வறுத்த கல்ல, மிச்சர், ஊர்கா. இதெல்லாம் எதுக்கு? சைட் டிஷ். டேய் லூசு, நானே சிக்கன் மட்டன் பிரான் ஃபிஷ்னு நிறைய ஐட்டம்ஸ்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வாசனை வரல? சாரி மீனாச்சி, எனக்கு கொஞ்சம் மூக்கடைப்பு, அதான் தெரியல. அப்புறம்
என்னதான் அசைவத்துல ஆயிரம் சைட் டிஷ் இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டங்கள் மாதிரி வராது மீனாட்சி. இதெல்லாம் ஒரு கடி கடிச்சாதான் மெயின் மேட்ரே உள்ள இறங்கும். மெயின் மேட்ரா? ஏய், நான் சமைக்கிற சாப்பாடெல்லாம் அவ்வளவு மோசமாலாம் இருக்காதுடா. சைட் டிஷ் இல்லாம கூட சாப்பிடலாம். நான் சாப்பாடை பத்தி சொல்ல மீனாட்சி, சரக்கை பத்தி சொல்றேன். சரக்கா? ஆமா மீனாட்சி, அதுக்குதான் இந்த சைட் டிஷ்லாம். இரு, இன்னைக்கு நீ சரக்கு அடிக்க போறியா? நான் மட்டும் இல்ல மீனாட்சி, நாங்க எல்லாரும் சரக்கு அடிக்க போறோம். வெயிட், நாங்க எல்லாரும்னா யார் யாருப்பா? என்ன மீனாட்சி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேக்குற? ஏண்டா, எனக்கு என்ன தெரியும்? நீ இப்ப என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ என்ன சொல்ற? இன்னைக்கு ராத்திரி இங்க ஒரு பார்ட்டி நடக்க போதே, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? பார்ட்டியா? பார்ட்டியாவா? அப்ப இந்த பார்ட்டிய பத்தி உனக்கு அந்த பெங்களூர் பார்ட்டிஸ் எதுமே சொல்லியா? இல்லையே. அப்ப நானா தான் வாய் குடுத்து சிக்கிட்டனா? டேய், அது என்ன பார்ட்டி, என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஒழுங்கா சொல்லிடுப்பா. அது வந்து மீனாட்சி. ஓகே சரவணா, நாங்க உங்களை விட்டு போறோம். அப்படினா சரவணன் ஃபீலிங் ஹாப்பியோ ஹாப்பி. பட் அப்போ நாங்க உனக்கு தொல்ல கொடுக்காம போணும்னா நீ எங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ரெடி பண்ணு. அட பாவி, என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாமலே நீ அவளுங்களுக்கு பார்ட்டி வைப்ப, வெக்கமா இல்ல? எனக்கு இல்ல, ஏன்னா அவளுக்கு உன்ட்டு சொல்லிருப்பாளு தான் நான் நினைச்சேன். நீ தான் இந்த பார்ட்டில இருக்கேன்னு சொன்னாளுங்க என்கிட்ட. ஏய், அவளுங்க யாரடா என்ன பார்ட்டில சேர்த்துக்கிறதுக்கு? என்ன வேற சேர்த்துக்கலாம்? ஒரு மாரல் சப்போர்ட்டர்னு சொல்ல வந்த மீனாட்சி. டேய், பார்ட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதை எடுத்துக்கிட்டு காலி பண்ணிட்டு ஓடி போயிடு. மீனாட்சி, அவளுக்கு பத்தி உனக்கு தெரியும்ல, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாளுங்க, புடிச்ச புடியா ஆடுவாளுக. பேசாம இன்னைக்கு ஃபேர்வெல் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி நடத்தி அவளுக்கு எல்லாரும் வயலையும் சரக்கு ஊத்தி விட்டோம்னு வச்சுக்க, காலையில பெட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு பெங்களூருக்கு ஓடிடுவாளுங்க. சனியே ஒழிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? டேய், அவளுங்கெல்லாம் போக மாட்டாளுங்கடா. போய் சொல்லி தண்ணி அடிச்சுட்டு வெக்கமே இல்லாம இங்கே சுத்திட்டு கிடப்பாளுங்க. இல்ல மீனாட்சி, அந்த கவலை உனக்கு வேணாம், அத நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு இங்க இருக்கிறது உனக்கு பிரச்சனையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு டார்ச்சரோ டார்ச்சர். குதூகலமா போயிட்டு இருந்த நம்ம காதல்ல கும்பலா வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அவளுகளை பத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதி, நமக்கும் நிம்மதி. அதனாலயாவது இந்த பார்ட்டிக்கு பர்மிஷன் கூட ப்ளீஸ் டி.